ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் என்ன இன்னைக்கு எதுக்கு யூடியூப்பில் வந்திருக்கேன்னா, யூடியூபு அவார்டு எப்படி வாங்கினேன், யூடியூபு பாஸ்வேர்டு எப்படி வந்துச்சு, யூடியூப்பில் ஒரே மாதத்தில் எப்படி ரீச் ஆனேன், ஒரே மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன், அதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் போன வீடியோவில் ஒருத்தன் பேட் கமெண்ட் ஒருத்தன் போட்டிருந்தான். என்ன கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிக்கிச்சான்னு சொன்னான். ஆமாம், எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, யூடியூப் பைத்தியம் அப்படின்னு நான் மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருந்தேன். உன்னுடைய பேட் கமெண்ட்டு எல்லாமே எனக்கு இந்த பான்ஸ் பவுடர் போல், பான்ஸ் பவுடர் அக்கில் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். உன்னுடைய பேட் கமெண்ட், என்னுடைய பான்ஸ் பவுடர், ஓகேயா? அதை தெரிஞ்சு வச்சுக்கோ. சரி கைஸ், நம்ம வந்து இப்போ நம்ம வந்து மேட்ருக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரே மாதத்தில் எனக்கு வந்துச்சு சில்வர் பிளேட், சரவெடி சரவணன், தெரியுதுங்களா? அது நமக்கு ஒரே வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சு, 94 மில்லியன் போயிடுச்சு, ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து கேட்குறாங்க, ஏ உன்னை வீடியோவில் பார்த்தேன், உன்னை வீடியோவில் பார்த்தேன், உன் வீடியோவில் பார்த்தேன், என்னென்ன வீடியோவில் பார்த்தேன், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இது யூடியூப் பற்றி நான் சொல்லி தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். தெரிஞ்சிக்க ஆரம்பித்ததில் யூடியூப்பில் வந்து ஒரு 3 டாஸ்க் முன்னால் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, வாட்சிங் டைம் ஹவர்ஸு அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அப்புறம் இவ்வளோ சப்ரைசர் ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் இவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கணும்னு சொன்னாங்க. இந்த 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை அப்ளை பண்ணவுடனே யூடியூப் பார்ட்னராகவும் என்னை ஏற்றிருக்காங்க. என்னடா யூடியூப் பார்ட்னராக ஏற்றிருக்காங்க, சரி இதான் நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஏறியிருக்கேன், இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு 6 டிஜிட்டல் நம்பர் கேட்குது, அதில் போனால் என்னடா 6 டிஜிட்டல் சொன்னேன் அப்படின்னு பார்த்து நம்மளோட அட்ரஸ்லாம் ப்ரூஃப்லாம் கொடுத்து அட்ரஸ்லாம் ஓகே பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அவங்க சொன்னாங்க ஒரு 4 வாரத்தில் வந்துருன்னு சொன்னாங்க. சரி, 4 வாரத்தில் வரும் பார்த்தா வரவே இல்லை. அப்புறம் என்னன்னு பார்த்தா என்னோடய டோர் நம்பர் தப்பாக போட்டிருந்தேன். என்ன டோர் நம்பர் தப்பாக போட்டு, சரி 2வது டைம் அப்ளை பண்ணேன், 2வது டைம் கரெக்டாக எல்லாமே போட்டு அப்ளை பண்ணேன், 2வது டைமும் வரல. என்னடா இது கொடுமையாக இருக்குது. சரி, 3வது டைம் லாஸ்ட்டாக ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே கிடைக்குதா இல்லையான்னு அப்படின்னு ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்குறேன், ஏன் இந்த மாதிரி எனக்கு பாஸ்வேர்ட் வர மாட்டேங்குது, எப்போ சில போஸ்ட்மேன் வந்து கரெக்டாக வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ உள்ள போஸ்ட்டை நீ வந்து போஸ்ட் ஆஃபீஸு வேறு நம்பர் வாங்கி வச்சு அப்பப்போ காண்டாக்டில் வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு போஸ்ட் வந்தாலும் டக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. சரி, உடனே நான் போய் போஸ்ட் ஆஃபீஸ்கார் நம்பர் வாங்கி ஒரு திரும்பி 3வது டைம் அப்ளை பண்ணும்போது ஒரு 2 வாரம் கழித்து ஃபோன் பண்ணேன். சும்மா தான் ஃபோன் பண்ண, இந்த மாதிரி எனக்கு பாஸ்வேர்டு வந்திருக்கான்னு கேட்டேன். இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ்ன்னு வந்துருக்குங்க அது அப்படின்னு பாருங்கள், அந்த மாதிரி இருக்குதான் பாருங்கள். சரி, டோர் நம்பர் உங்கள் பேர் சொல்லுங்கள். டோர் நம்பர் சொன்னால் என் பேர் சரவடி சரவணன்னு சொன்னேன். ஆமாம்பா, உன் பேரில் வந்துருக்குது, ஆனால் எதுக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விடுங்க, அதுதான் என்னென்னு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னு சொன்னேன். எப்பா அதான்ப்பா வந்துருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வண்டி எடுத்து உடனே பாருங்கள் போய் பார்த்தா நம்மளுக்கு தான் அந்த கூகுள் ஆக்சஸ் வந்துருக்கு. அந்த கூகுள் ஆக்சஸை கேட்ட மாதிரி இருக்குது, இதுதான் அந்த பாஸ்வேர்டு கூகுள் ஆக்சஸ். இதில் தான் வந்து அந்த 6 டிஜிட்டல் நம்பர் வந்து இருக்குது. 6 டிஜிட்டல் நம்பர் என்ன உள்ள இது உள்ளதாக இருக்குது, 6 டிஜிட்டல் நம்பர் பாஸ்வேர்டு, ஓகேங்களா? இந்த பாஸ்வேர்டு வந்தோடனே உடனே கம்ப்யூட்டரில் வந்து அப்லோடு பண்ண உடனே எல்லாம் ஓகே. சரி ஓகே, அனுப்பி உள்ளே போனோம். இது வந்தால் சரி பாஸ்வேர்டு போட்டால் நம்மளுக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு தானாக பணம் வந்துடுமே அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேங்க்கோட இந்த கோடு வேணும், உங்களுக்கு ஜிஎஸ்டி இவ்வளோ பண்ணுவோம், அப்புறம் வந்து இந்த ப்ராசஸ்லாம் இதெல்லாம் இருக்குது, இந்த ப்ராசஸுக்கெல்லாம் ஓகேங்களா, எல்லாத்தையும் அவங்களுக்கு சரி எல்லாத்துக்குமே ஓகே பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் 7-8 ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்பு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ண பிறகு 24 to 28 அந்த டைத்தில் யூடியூப்பில் சம்பளம் போடுவாங்க போல இருக்கும்,
எனக்கு 30,000 வந்து இந்த தேதிக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ ஏம் பண்ணியிருக்கேன்னா மொதல் சம்பளம் யூடியூப்லேருந்து அதுக்கு இதுதான். நெக்ஸ்ட்டு என்னென்ன வருமோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? வேறு ஏதாவது யூடியூப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. தயவு செய்து இந்த பேட் கமெண்ட் எதுமே அடிச்சிங்கன்னா பேட் கமெண்ட் எதுவுமே அடிக்காதீங்க, நல்லது சொல்லுங்கள். பேட் கமெண்ட் அடித்தாலும் சரி அக்கில்ல போடுற பவுடர் கூட போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சரி ஓகே கைஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாப்பா, இந்த சரவணி சரவணன்.